டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்படமும் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம வந்து லலிதா தேவி வணக்க ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பாட்டுட்டு இன்றைய நீடிக்கடைக்கு செல்வோம் நிஷ்காரணா நிஷ்கலங்கா நிருபாடர் நிரீஸ்வரா நீராக ராக மட நீர்ம மடனா சினி இந்த ஸ்லோகத்திற்கு நான விளக்கம் நிஷ்காரணா நிஷ்கலங்கா நிஷ்காரணா அப்படின்னு சொன்னால் யாருக்கு காரணமே இல்லையோ அவளுக்கு நிஷ்காரணா அப்படின்னு அர்த்தம் காரணா அப் இந்த காரணம் அப்படிங்கிறதுக்கு வந்து இரண்டு அர்த்தங்கள் இருக்குது முதலாவது காரணம் அப்படின்னா வந்துட்டு பிறப்பு அந்த மாதிரி இது ஒரு கிரியேட் பண்ணுறது அதுக்கு வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்வாக்கா காரணம் அப்படின்னு ச சமஸ்கிருதத்தில் சொல்லுவா அதனால் யாராலையும் உருவாக்கப்படாத ஒரு ஒருவருக்கு கா நிஷ்காரனா அப்படின்னு ஒன்று பெயர் ஏ அப்படின்னு கேட்டா இந்த லலிதா தேவி தான் மற்றவாலை உருவாக்குறான் இந்த லலிதா தேவியை யாருமே உருவாக்கல அவ தான் நம்மளுக்கு வந்து உருவாக்குறதுக்காக உடனே செய்யறதுக்காக வந்துருக்கா நிஷ்காரனா நிஷ்கலங்கா நிருபாடர் நிரீஸ்வரா நிஷ்கலங்கா ஆமா அந்த இது லலிதா தேவி கிட்ட எந்த கெட்ட குணங்களும் இல்லை நல்ல குணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப நிறைய இருக்கு பட்டியல் போட்டு போயிட்டே இருக்கலாம் நிஷ்கலங்கா நிருப்பாடர் நெரீஸ்வரா நிருப்பாடு மற்றவாளுக்கு துன்பமே நினைக்க மாட்டான் லலிதா தேவி அப்ப அசுரர்கள் எல்லாம் அழிக்கிறாளே அப்படி என்ன கணக்குல வரும் அப்படின்னு கேட்டா அசுரர்களை வந்து தப்பு செஞ்சதுனால அவளை வந்து இதை அழிக்கிறா பெரிய தப்பு செஞ்சதுனால அவளுக்கு பெரிய பெரிய தண்டனைகளை கொடுக்கிறான் ஆனா அவள் ஆடி வர அந்த பக்தர்களுக்கு வந்து எந்த துன்பத்தையும் நெருங்க கூட விட மாட்டான் லலிதா தேவி நிஷ்காரனா நிஷ்கலங்கா நிருபாடு நிரீஸ்வரா அதாவது யாருக்கு ஈஸ்வரனே இல்லையோ யாருக்கு தலைவனே இல்லையோ அவளுக்கு நிரீஸ்வரா அப்படின்னு பெயர் இந்த லலிதா தேவிக்கு அது இது லலிதா தேவியோட ரொம்ப சிறந்த தெய்வம் அந்த லலிதா தேவியோட சக்தி வாய்ந்த தெய்வம் ஒண்ணு இல்லவே இல்லையா அதனால் லலிதா தேவிக்கு தலைவன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லையா இந்த லலிதா தேவிடா மற்ற வாழ்க்கைலாம் எல்லாம் தலைவியாக இருக்கலாம் நிஷ்காரனா நிஷ்கலங்கா நிருப்பாடர் நிரீஸ்வரா நீராகா ராகமரணி அதாவது யாருக்கு ஆசை இல்லையோ நீராகா ராகமடனி மற்றவாளுக்கு ஆசையும் வர விடமாட்டாளோ அதாவது நம்ம லலிதா தேவிக்கும் வேண்ட ஆசைகள் இருக்கலாம் லலிதா தேவி வேண்டினோம்னா அந்த லலிதா தேவியோட குணத்தை நம்மளுக்கும் தருவாளாம் ஆசை இல்லாமல் பற்றுகள் இல்லாமல் இருக்கிறது நீராகா ராகமடனி நிர்மடா மடநாசினி அதாவது மற்றவாளை பார்த்து புறாமப்பட மாட்டாலாம் நம்மளையும் வந்து புறாமப்படுற பொறாமப்பட விடமாட்டாளாம் அதனால அந்த லலிதா தேவி எப்படி இருக்காலோ அவளை தான் பக்தர்களும் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனதோட இருப்பவள் தான் இந்த லலிதா தேவி இந்த ஸ்லோகத்திற்கு விளக்கம் எடுதான் இப்போ நம்ம என்ன நீடிக்கலை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் சத்தம் சிறந்த தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு ஒரு தலைப்பில் வந்து நீடிக்கலையை பார்க்க போகிறோம் இப்போ என்ன ஆறுனா ஒரு ஆச்சாரியன் ஒரு டீச்சர் வந்து ஒரு இது ஆசிரமத்தில் வந்து பா பாடம் எடுத்துட்டுருக்கார் ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த காலத்துலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப படிக்கிறவங்க எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா அங்கங்கே ஆசிரமங்கள் இருக்கிறதுனால இந்த ஆஷிரமத்துக்கு போகலாம் அந்த ஆஷிரமத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருப்பாள் இப்போ கற்றாமயே ஸ்கூல்லாம் இருந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேர் போய் படிக்கிறதுல ஒரே இடத்துல அதனால பதினஞ்சு பேர் ஒரு இரண்டு பேர் இருந்தாராம் அந்த இது ஆச்சாரியனுக்கு அந்த டீச்சருக்கு அவர் ஒரு பாடம் நடிச்சிட்டு இருந்தார் ரொம்ப முக்கியமான பாடம் அந்த நேரத்தில் என்ன அந்த இது ஆசிரமத்தோட வாசல்ல வந்து என் ஒரு பெரிய மனிதன் வரார் பெரிய மனிதனா அவர் வந்து ஞானி கிடையாது பகவான் பற்றி அறிந்து வருகிறார் நிறைய காசு இருக்கிறவர் இந்த மாதிரி உலக தான் வேணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட இருப்பவர் அதனால மற்ற வாழ்க்கையெல்லாம் அவர் வந்து பெரிய மனிதனாக தெரிஞ்சாலும் ஒரு சிறந்த மனிதனாக தெரிஞ்சாலும் இந்த அறிவுள்ள நம்மளோட இதா ஆச்சாரியனுக்கு டீச்சருக்கு அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இவர் சாதான மனிதனாகலாம் தெரிஞ்சாராம் அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் அந்த இது பெரிய மனிதன் அந்த இது ரொம்ப சிறப்பான மனிதன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வர இந்த ஆசிரமத்துக்கு இப்ப ஆசிரமத்துக்குள்ள வரும்போது யாருமே வரவேற்கத்துக்கே இல்லையாம் அதனால நேரத்தில் பாட்டெல்லாம் அந்த டீச்சர் மட்டும் தான் இருக்க மற்றவாயெல்லாம் வந்து லஞ்சு சாப்பிட போயிட்டான் அந்த மாதிரி அந்த டீச்சர் அந்த ஆச்சாரியன் அங்கே பாடம் எடுத்துட்டுருக்கப்பற அவருக்கு சத்தம் கேட்குறது அவன் அவர் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்கார் நம்மளை கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறார் யார் அது அப்படின்னு வந்து உள்ளேனு கேட்குறார் நான் தான் இந்த இது சிறந்த மனிதன் நான் தான் பணக்காரன் இந்த ஊர்லையே அப்படின்னு வந்து சொல்கிறா சரி ஓகே அங்கேயே வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிறான் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு இந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு இந்த பணக்காரன் இந்த சிறந்த மனிதன் எப்படி ரியாக்ட் பண்ணார் அதை வந்து நாளை பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்